पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். அன்னை லக்ஷ்மி தேவியின் 1000 திருநாமங்களிலே நாம் இப்பொழுது 539வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். இந்த திருநாமம் நம்மை நிறைவிக்கும் திருநாமம். ஆகையினால் இதை அன்புடன் பக்தி ஸ்ரத்தையுடன் கேளுங்கள். அனைத்து உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அனைத்து வகையான செழிப்பையும் அருளுபவள் அன்னை லக்ஷ்மி தேவி. இந்த பெருமாள் கோயில்களில் ஒரு மரபு இருக்குது. அதாவது கார்த்திகை தீபமாற நாள் என்று சொக்கப்பானை கொளுத்துவாங்க. அந்த சொக்கப்பானை கொளுத்தினா அன்றைய தினத்திலிருந்து தை மாதம் பஞ்சமி திதி வரைக்கும், அதாவது ஹஸ்த நட்சத்திரம் வரும் தை மாதம் அந்த நாளில், அந்த நாள் வரைக்கும் எம்பெருமான் சன்னிதானத்தில் அந்த அத்தியனோத்சவம் நீங்களான மற்ற நாள்களில் ஆழ்வார் பாடல்களை எல்லோரும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒன்று. ஏன்னா பாடலை சொல்லக்கூடாதுன்னு ஒரு கட்டம் போடுவாங்களான்னா அதுக்கு பின்னணி, அழகான பின்னணி. அதாவது அந்த காலத்தில் திருமங்கை ஆழ்வார் ரங்கநாதன் சன்னதியில் மதில் கட்டிட்டார். அப்போது ரங்கநாதனுக்கு பெரிய திருவிழா, 20 நாள் திருவிழா வரல, 10 நாள் திருவிழான்னு ஒன்று நடந்துட்டுருச்சு. அதாவது மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாசி தொடங்கி 10 நாள்கள் தினந்தோறும் வேதத்தில் ஒரு பகுதி என்று பாராயணம் செய்து 10 நாளில் வேதம் முழுக்க பாராயணத்தை நிறைவே செய்வார். இது பகலில் நடக்கும். ரங்கநாதனுக்கு இது அத்தியன உற்சவம் என்று பேர். ஆண்டுதோறும் ஒரு முறை முழு வேதத்தையும் இப்படி பகவான் கேட்பார் சன்னிதியில் அமர்ந்து. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, கோயில் புனிதமாகிறது. ரெண்டாவது, அந்த ஒலி வைப்ரேஷன் மக்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறது. மூன்றாவது, அந்தணர்களுக்கும் பயின்ற வேதம் மறக்காமல் இருக்கிறது அப்படின்னு இலக்கிய சுவை மிகுந்த உற்சவம்தான். திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு எண்ணம் தோணித்து, பகலில் தான் ரங்கநாதன் சம்ஸ்கிருத வேதம் கேட்குறார், இரவில் ஃப்ரீயாக தான் இருக்கார், இரவில் தமிழ் வேதம் கேட்டால் என்ன, நம்மாழ்வார் 1000 பாட்டு பாடியிருக்கார் தமிழ் வேதம், அதில் தினமும் ஒரு 100 பாட்டாக 10 நாள்களில் அதையும் எம்பெருமான் கேட்டால் நலம் பயக்கும் என்று ஆழ்வார் மனசில் ஒரு ஆசை தோன்றியது திருமங்கை ஆழ்வார் மனசில். அதனால் திருமங்கை ஆழ்வார் என்ன செஞ்சார், எம்பெருமான் ரங்கநாதன் சொக்கப்பாறையை முடித்து கார்த்திகை தீபம் ஆன உடனே தன் சன்னதிக்கு எழுந்துருவாரே, ரங்கநாதன் திருவடி வாரத்தில் திருநந்தாண்டகம் என்கிற தன் பாசுரத்தை சொல்லி மனமுருக அழகாக பாடினார். ரங்கநாதன் உள்ளம் குளிர்ந்து போயிட்டான். ஆழ்வாரே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். இதற்கு பரிசாக என்ன வேணும், அழகாக பாடினீரே, பொருட்செறிவு மிகுந்த இசையில் அழகாக பாடியிருக்கே, ஒரு ஆசை, இந்த மார்கழி மாதத்தில் வளர்வே ஏகாசி தொடங்கி 10 நாள்கள் தாங்கள் பகலிலே வடமொழி வேதம் கேட்கிறீர்கள், இரவில் ஓய்வாக இருக்கிறச்சே, தினம் 100 பாட்டு வீதம் நம்மாழ்வார் பாசனங்களை கேட்கணும், அதற்கு தாங்கள் அனுமதி கொடுக்கணும், ரொம்ப சந்தோஷம் கொடுத்தோம். ஆனால் அப்போ நம்மாழ்வாருக்கு விக்கிரகம் கிடையாது ஸ்ரீரங்கம் கோயிலில், அவள் அவதரித்த ஆழ்வார் திருநெல்வி தான் உண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில். அங்கிருந்து அந்த விக்கிரகத்தை எழுந்தருளை பண்ணி அவரும் உங்கள் முன்னாடி இருக்கணும், அது ரொம்ப தெய்வீக சக்தி வாய்ந்த ஸ்பெஷல் விக்கிரகம்னு சொல்கிறாங்க. அவர் நிற்க தாங்கள் முன்னில் அந்த விக்கிரகத்தை வைத்து இந்த திருவாய்மொழி 100 பாட்டாக பாட வேண்டும் என்று ஆசை. அப்படியே செய்யலாம் பேஷ். அந்த நம்மாழ்வார் விக்கிரகத்தை கொண்டு வரணுமே, அதுக்கு ஒரு தோழிக்கினியான்னு சொல்லுவாங்க, படிச்சட்டம்னுவாங்க, அந்த மாதிரி ஒரு பலகை, அது கீழே தண்டாக இதை அணைச்சி மக்கள் ஏந்தி வருவாங்க.